பெஸ்ட் ஃப்ரெண்டே ஒரு ஒரு 50 ஃப்ரெண்ட் இருக்காங்க, 50 பேர் பெஸ்ட் ஃப்ரெண்டுங்க தான். எங்கே போனாலும் விட மாட்டாங்க பார்க் ஏரியா. இப்போ நாங்கள் லாங்கில் போகிறோம், நாங்கள் எங்களை விட மாட்டோம், ரொம்ப லாங்கில் போகிறோம். நாங்களே வரோம், நீங்கள் ஏன் தனியாக போகிறீங்க, நாங்களும் கூட வரோன்ட்டு அவங்க ரெண்டு பேருமே கிளம்பிட்டாங்க. நல்லா இருக்கா மோர்? மோர் மிளகா கூழுக்கு தொட்டுக்க வந்து மாங்காய் சட்னி தெரியலையே, நெல்லிக்காய் இது நெல்லிக்காவா? இதுவும் மாங்காவா? நெல்லிக்காய். அப்புறம் மோர் மிளகா. நெல்லிக்காய் எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்காங்க. மோரு வந்து கூழே கருடு தொக்கல இல்ல ஆயா, ஆயா இங்க ஆயாவ ஆயா வீடு பண்ண சூப்பரா இருக்கு. ஆயா கருடு தொக்க இல்லையா? வைக்கல செம்பருத்தி பூ முதல்ல அழகா போட்டு எனக்கு இந்த கிராமம்னா ரொம்ப பிடிக்குங்க. இப்போ நாங்கள் போகிற இடம் அந்த இடம் தான், நான் உங்களுக்குலாம் காமிக்கிறேன். என்னன்னா பம்பு செட்டு வயல் இதெல்லாம் இருக்கும், சூப்பராக இருக்கும் பார்க்கலாம். இது என்னுடைய கூழ். கூழ் சாப்பிட்டு கிளம்பியாச்சு, இப்போ நாங்கள் கிளம்ப போகிறோம். இது எந்த இடம்னா பஜனை கோயில் தெரு மாம்பாக்கம். கிளம்பா அப்படியே திரும்ப நான் நடந்து வந்துடுறேன். இப்ப கிளம்பியாச்சு, அவ்வளவுதான் போலாம். பாரு கீழே பாரு, வீடியோ எடுத்துக்க வீடியோ எடுத்து அதுவா வீடு தெரிஞ்சுடா, கண்டுபிடிச்சியா வீடு எங்க இருக்குன்னு தெரியலையே. ஐயோ தப்பா வந்து கேட்டுக்கோ, போயிட்டே இருக்கிறோம் நம்ம. கேளுங்களா பஜனை கோவில் தெருவாரு, இப்படி போகணுமா இல்ல இப்படி ரைட்டா? வந்துடுச்சுங்க, ரைட் சைடு திரும்பணும். கண்டுபிடிச்சிட்டாங்களா? ஒரே சந்தோஷமாயிடுச்சு அவங்களுக்கு. ஒரு வழியா வந்தாச்சு, நாங்க வீட்டுக்குள்ள என்ட்ரு ஆக போறோம். இவங்கதான் வரலட்சுமி. வாங்க பார்க்கவி. ஏமா இந்த வீடியோ பட்டு நாங்க ஆய பாப்பாங்கல்ல, அவங்க பேர் என்ன விரிக்கிறதுல ஊசி போடலாம், ஊசி போடலாம். எடுக்கவா? நீ நல்லா பூசி வச்சிருக்கல, சாப்பாடு செஞ்சிருக்கியா?
இல்ல சோகமா சொல்ற சென்டர்னு உக்காரு என்ன குதிரை ஓட்டுறியா இச்சுக்கு போற கட்டல என்ன கிளாஸ் படிக்கிறீங்க நீங்க செகண்ட் படிக்கிறீங்களா அப்படி தெரியவே இல்லையே ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்கன்னு நினைச்சேன் இல்லையா இப்போ ஆன்லைன் கிளாஸ் இருக்கா இப்போ வந்து நம்ம கழனிக்கு வந்துட்டோம் இப்போ வந்து வெள்ளரிக்காய் செடி வெள்ளரிக்காய் காய் எல்லாம் பார்க்க போகிறோம் பாவக்காய் கொடி ஏற்றிருக்கிறாங்க பாவக்கெல்லாம் பார்க்கலாம் அவங்க ரெண்டு பேர் பாருங்க அப்படியே ஓரம் கட்டிட்டாங்க என்ன ரன்னிங் ரேஸ் போகிற மாதிரி போயிட்டு இருக்காங்க எங்க பேர் அவரக்கா எங்க பேர் வெள்ளரிக்காய் பாரு ஏய் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பார்க்கலாம் வெள்ளரிக்காய் பாருங்க அதெல்லாம் அழுவி போச்சு ஆனா இது வந்து மீனுக்கெல்லாம் சாப்பிடுமா அதுக்கப்புறம் கோழிங்கெல்லாம் போட்டா சாப்பிடுமா வெண்டைக்காலாம் இருக்குது ஏன்டி இவ்வளவு வேஸ்ட் பண்றீங்க முத்திச்சா ஆமா போடுவாங்கல்ல அத கூட வேஸ்ட் பண்ணாத அவங்க பாருங்க அது மேல வந்து காராமணி போட்டிருக்காங்க இதெல்லாம் காராமணி தான் வெள்ளரிக்காய் என்னதுமா இது அசிதா போஸ்ட் குத்து நின்னு இருக்கா பாரு நீ வந்து குரங்கு போய் தின்னுட்டு இருக்க ஏய் சாக்ஸ் கழட்டிட்டு வாங்க ரெண்டு பேரும் வெள்ளரிக்காய் பூ பத்தியா அவ்வளோ பூத்துருக்கு அதுல இருந்தா காயே வரும் இப்பதாட்டி பாக்குறா இது பாத்தீங்களா எவ்வளவு பெருசு வெள்ளரிக்காய் எப்பா 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 பாம்பு மாதிரி அத ஒண்ணு கிட்ட காமிக்கிறேன் உங்களுக்கு மாடி இது மாதிரி எவ்வளவு பெருசா இருக்குது மது எம்மாடி ஒரு கிலோமீட்டர் போயிரும் பேர் இவ்வளவு பெருசு பேர் எம்மா ஏமா 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 போய்கினே இருக்குது ஃபஸ்ட் வந்து காமிக்கிறேன் எவ்வளவு பெருசு பார்த்தீங்களா இது வந்து பாவக்காய் கொடி அதுவும் பார்க்கலாம் ஆஹா பாவக்காய் பாவக்காய்
எவ்வளோ பார்க்க பார்த்தீங்களா. இதுக்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரி. எவ்வளோ காய், காயே வாங்க தேவையில்ல போல இருக்கு. இது ஒன்று பழுத்துச்சு. சூப்பர் சூப்பர், வா மனசுக்கே சந்தோஷமாக இருக்கு. இயற்கை காற்று நல்லா உசு உசும் காத்தடிக்குது. இயற்கையான வளர்ந்த காய்கறிகள் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. எனக்கு நான் இந்த மாதிரி தான் ஆசைப்படுவேன். இந்த மாதிரி கிராமத்தில் இருக்கணும், இந்த மாதிரிலாம் செடியெலாம் வைக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுவேன். இது ஃபுல்லாக பாவக்காய் தோட்டம், செமையாக இருக்குது. இங்கே ஒரு பாவக்காய் பழுத்து போயிருக்கு, கலரே சூப்பராக இருக்குது. அந்த விதையை எடுத்துக்கலாம், நம்ம வீட்டில் போட்டுக்கலாம் இந்த விதைய. இது பாவக்காய் தோட்டம் முடிஞ்சிடுச்சு. அதுக்கு பின்னாடி நம்ம சொன்ன படலாம் காவா. எங்கே வருது முள்ளாங்கி? இந்த பாருங்க முள்ளாங்கி செடி இவ்வளோ பெருசாக வந்துருக்கு. போடுங்களாமா? ஏய் வீட்டுக்கு கொஞ்சம் எடுத்துக்கிட்டா எதுவும் சொல்ல மாட்டாங்களே. நல்லா இல்லையா? சூப்பரா இருக்குல்ல தண்ணி. ஏ ஜாலி 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 இருக்கு. சூப்பரா தான் வர பத்தியா. ஏ விட்டு ஏன்பா கொஞ்சம் கொடுக்கலாம். இதுக்கு மருந்தெல்லாம் போட மாட்டீங்களா? போடுவீங்களா? அதான் எருவு தானே. இருக்கு லைட்டாக கொஞ்சம் பூச்சடிச்சா மாதிரி இருக்கு. நல்ல கீரை வேண்டாம், கீரை எடுத்துடலாமா? போதும்ல குட்டி போடலங்க. குட்டி போடலங்க. இப்பதான் பிஞ்சு பிஞ்சியா இருக்குது. பெருசானா பெருசு பெருசா வரும். பார்க்கவி என்ன தேடிட்டு இருக்க? கொடலங்காய். என்ன காய்? கொடலங்காடி மாங்காய். உங்க அம்மா இப்ப நம்ம வந்து பொடலங்காய் செடி தோட்டம் பார்த்துட்டோம். அடுத்தது வந்து பீர்த்தங்காய் தோட்டம் பார்க்க போறோம். வாங்க கேமரா ஒழுங்கா எடுக்கிறீங்களா? நீங்க எங்க அம்மா பொடலங்காவ திருடிட்டு வந்திருக்காங்க. ஃபோக்கஸ் சார். இவகிட்ட கேட்டு பாரு, ஏன்னா இதுல இப்ப ஒரு உணர்ச்சி வசத்துல பசி வந்துடுவாங்க.
இப்ப வந்து இந்த பீர்த்தங்காய் தோட்டத்திலே பாத்தீங்கன்னா சைட்ல ஃபுல்லா வந்து சைட்ல ஃபுல்லா பூசணிக்காய் பூசணிக்காய் செடி போட்டிருக்காங்க. அதுல பாருங்க எவ்வளவு பெரிய பூசணிக்காய் காய்ச்சி இருக்கு. மது மூஞ்சி மாதிரியா இருக்கு. லைட்டா கொஞ்சம் கிட்ட போய யாருதுன்னு தெரிஞ்சிடும். என்னடி பார்க்கவே அது கீழே பாத்துவா அக்கா இது நானே